அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது நிலோ சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி ஒரு நல்ல டேஸ்டான ஒரு தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம தயிர் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை வந்து வேக வச்சிடலாம். இது வந்து இந்த அளவு, இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கப்பு பால் ஊற்றுறேன். அப்புறம் அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். பச்சரிசி யூஸ் பண்ணுறவங்க பச்சரிசி யூஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு கப்பு பால், மூணு கப்பு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் ரெண்டு கப்பு இப்போ ஊற்றிருக்கோம். ஒரு கப்பு பால், ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். மூணு இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து காய்ச்சின பால் தான் சேர்த்தேன். நல்லா ஆவி வருது, வெயிட் போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். அதாவது ப்ரெஷர் வந்த ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு 5 மினிட்ஸ் இறக்கி விட்டு 5 மினிட்ஸ் வச்சேன். ஒரு 7 விசில் வந்தது. அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இப்போ நான் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தண்ணியெல்லாம் இதாகிட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டு வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சாதம் வெந்துட்டு இருக்கும்போது நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது இஞ்சி நல்லா குட்டி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதை கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு பச்சை மிளகாய் இது, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரைஸு சூடாக இருக்கும்போதே இந்த இதெல்லாம் போட்டுடலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவையும் இப்போ அந்த சாதத்தில் போட்டுடலாம். அப்படியே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்குப்போ. அதை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணுன்றவங்க இதில் வந்து இது பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம், க்ரீம் போட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா, இல்லாட்டி சாதாரணமாக நம்மளுக்கு தயிர் சாதம், சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தயிர் சாதம் வேணும்னாக்க அதெல்லாம் போட தேவையில்லை. அது போட்டுட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இப்போ தயிர் சாதம் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் சாப்பிட போகிறோம். அப்படின்னாக்க பால் கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். வேக வைக்கும் போது ஒரு கப்பு பால் ஊற்றினேன், இப்போ ஒரு கப்பு ஊற்றுறேன். நல்ல குழவாக இருக்கும், நல்ல குழஞ்சிருக்கு சாதம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏற்றி விட்டு வைக்க வேண்டாம். இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். கடுகு போட்டுடலாம். கடுகு ஒரு ஸ்பூன். கடுகு வெயிக்கட்டும். இறக்கி விட்டு வச்சுருக்கோம். இப்போ ஏற்றி விடலை. கடுகு வெடிக்குது. இப்போது கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு சின்ன ஸ்பூனில் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு வச்சுப்போம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. உளுந்த பருப்பு போடணுன்னா உளுந்த பருப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. மிளகாய் கரைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இதை நான் இப்போ வெளியே எடுத்துடுறேன். அப்புறம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப
கலர் மாறிட்டு வேணாம், கொஞ்சம் மாறட்டும். இறக்கி விட்டு தான் வச்சுருக்கோம். இப்போ இதை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும் அப்படிங்கிறவங்க பெருங்காயம் கொடுத்துரும், இந்த டைமில் போட்டுக்கோங்க. பெருங்காயமும் புரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு எடுத்து அப்படியே தயிர் சாதத்தில் இதை கொட்டிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை அப்படியே தூவி விட்டுறலாம். தாளித்து வச்சுருக்கத இதில் அப்படியே கொட்டிடலாம். இன்னும் நம்ம தயிர் ஊற்றலை, அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்படியே கலக்கிடலாம். இப்போது நம்ம தயிர் எவ்வளோ ஊற்றணுமோ அதை எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். சாதம் வைக்கும்போதே உப்பு போடலை, இப்போ உப்பு போட்டுக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் தயிர் ஊற்றுறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் அதிகமாக உங்களுக்கு தயிர் தேவைப்படும் அப்படின்னாக்கா தயிர் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா தயிர் இதுவே போதும். ரைஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஊற்றணும், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நல்ல ஒரு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த கேரட்டு இதெல்லாம் தூவினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதில் தூவிக்கலாம். இப்போ ஒரு நல்ல டேஸ்டான தயிர் சாதம், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கிற தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இது கொஞ்சம் லேட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுனாக்கா கொஞ்சம் பால் அதில் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிட்டு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.